அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. என்னென்னு கேட்குறீங்களா? தீபாவளி வருது. தீபாவளிக்கு அப்படின்னாவே ஜென்ரலாக நம்ம ஸ்வீட்டுன்னு தான் பிளான் பண்ணுவோம். சொல்கிறது ஸ்வீட்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் ஸ்வீட்டோடு நம்ம நிறுத்துறது இல்லைங்களா? காரமும் சேர்த்து தான் பண்ணுவோம். நானும் என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர், மொத்தமாக 8 பேர் சேர்ந்து 8 விதமான கார ரெசிபிஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த 8 ரெசிபீஸும் 8 விதமாக இருக்கும். அவங்க வந்து எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா. வாங்க ரெசிபிக்கு போகலாம். நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க. இதில் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு, இது இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஹீங், அதாவது பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் வந்து ஆப்ஷனலுங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஆட் பண்ணால் வாசம் நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெயினால் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் ரிப்பன் பக்கோடா. அவ்வளோதாங்க, இதெல்லாம் தேவையான ஐட்டம்ஸ். இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக அப்படி வந்து தண்ணி சேர்த்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பார்த்து பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. ஸோ இப்படி இருக்கணும் மாவு, அதாவது வந்து இப்படி இது பண்ணிங்கன்னா அப்படி ஈஸியாக இப்படி இருக்கணும். பட் ரொம்பவும் தொலைதொலன்னு இல்லை பாருங்கள். இந்த மாதிரி என்னென்னா, நம்ம வந்து இதை அந்த அச்சில் போட்டு புழியும் பொழுது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து நல்ல சுடுற எண்ணெய், எண்ணெய் 1 குழிக்கரண்டின்னு எடுத்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி எண்ணெயை வந்து ஊற்றி பிணைச்சிங்கன்னா அதுவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அதுக்கு பதில் பட்டரை சேர்த்திருக்கேன். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வந்து ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி ஒரு அச்சில் தாங்க செய்ய போகிறோம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாவை வந்து நல்லா இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இப்படி உருட்டி இதுக்குள்ளே இப்படி போட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து இது பத்துதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த எண்ணெயில் பிழிஞ்சு விட வேண்டியதாக. எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மாவு எடுத்து இப்படி உள்ளே போடுங்க. போட்டோன்னே மேலே எலும்பி வந்ததுன்னா எண்ணெய் காஞ்சிச்சின்னு அர்த்தம். ரிப்பன் பக்கோடா புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க பாருங்கள், அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து அழுங்காத நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃபுல்லாக நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து எண்ணெய் கொதிக்கிறது ஃபுல்லாக அடங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. ஆனால் நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தீபாவளி வருது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து தீபாவளிக்குள்ளே எவ்வளோ ரெசிபிஸ் போடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து பயனடையுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ மொண்டஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கான ஒரு காரம் ரெசிபி பார்க்க போகிறோம். தட்டை ரெசிபி. ஒவ்வொரு ஏரியாவில் இது எல்லடை ஓட்டடைன்னு சொல்லுவாங்க. தட்டை ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவை. வாங்க தட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் இது சேர்த்து 2 செகண்ட் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. 1 பவுலில் அரிசி மாவு, நம்மளோட உளுந்து பொட்டுக்கடலை மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொடியை நறுக்கின கருவேப்பிலை, ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரே ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வெண்ணெய் சேர்த்தா நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. நல்லா இப்போது நம்ம பிசைஞ்சாச்சு, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. நான் இதில் வெண்ணெய் தடவி எடுத்து வச்சிடுறேன். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை பட்டர் ஷீட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு அந்த பேப்பரை மூடி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லா மெலுசாக தட்டுங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட தட்டை வேகும். பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்மளோட தட்டையை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இதை மாதிரி எல்லா தட்டைகளையும் ரெடி பண்ணி பொரித்து எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் நம்மளோட தட்டையை எடுத்துடலாம். இப்போது நம்மளோட தட்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்கும் கூட. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளமும் நலமும். இன்றைக்கி வளமும் நலமும் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான டேஸ்ட்டான ஓமப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தீபாவளி வந்துருச்சு, எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் காரம் எல்லாமே செய்வோம். ஓமப்பொடியை நிறைய வீட்டில் செய்வாங்க. நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே கப்பில் தாங்க மெஷர்மெண்ட் அளக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லா பொருட்களுமே கரெக்டாக வரும். 1/4 கப்பு பச்சரிசி மாவு, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிட்ருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்த மாவு கூடன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஒரு சிலது அதில் அப்படியே நின்றுடும். அதனால் நான் ஜெலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா சுவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். எப்பவுமே ஓம பொடின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஓம தண்ணி ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓம தண்ணியை 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கலாங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெண்ணெய் இல்லைன்றதால கொதிக்கிற எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பூரி மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் திக்காக பண்ணக்கூடாது. சப்பாத்தி கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் இலகாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் முறுக்கு குழலையே வந்து சின்ன சின்ன துகள் இருக்குது பாருங்கள் ஓமப்பொடி, அதில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஓமப்பொடி பிழியறதுக்கு தனியாக உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய உள்பக்கமும் வெளிப்பக்கமும் எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு உருட்டி அது உள்ளே போட்டு எண்ணெயில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக பிழிய முடியலனா நீங்கள் ஒரு வாழையிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையும் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள் நான் டைரெக்டாக அப்படியே எண்ணெயிலேயே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் சலசலப்பு அடங்கிட்ட உடனே மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருகுனாமல் எடுக்கக்கூடாது. ஓமப்பொடி வந்து சாஃப்டாக இருக்கணும்னா அந்த கலர் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இருக்கிற மொத்த மாவுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. வாவ், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், அட்டகாசமாக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இன்னா இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டோ ஒரு மகிழ்ச்சியோ கடையில் வாங்குற போது இருக்காது, தெரியுங்களா? இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற எண்ணெயிலே கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு இது மேலே தூவி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க சூப்பராக ஹோம்மேட் ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கோல்டன் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், இது நம்ம சேனல் டிப்ஸ் வித் கேஎஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காரா பூந்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ போல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. காரா பூந்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோடா உப்பு ஆட் பண்ணால் நல்லா உப்பி வரும், அதனால தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலேயே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து 1 ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம காராம்பூந்தி செய்ய ஆரம்பிக்கணும். நான் ஜார்னிலே செய்கிறேன், உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரே இடத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் அது ஒட்டி வந்துடும். காரா பூந்தி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ இது எடுக்கக்குள்ளே 1 ஜல்லடை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காரா பூந்தி எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் காராம்பூந்தி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்ட உடனேயே ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்க வேணாம், எடுத்துடலாம் உடனேவே. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா முந்திரி கரிஞ்சிடும், அதனால தான். அதுக்கப்புறமா பூண்டு எடுத்திருக்கேன், 5 பீஸ் போல் பூண்டு எடுத்திருக்கேன். அது தோல் எதுவும் உரிக்காமல் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணுறதுனால நம்ம காராம்பூந்தி இந்த கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா அதையுமே எடுத்து காராம்பூந்தி கூடயே சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா சீக்கக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதோடைய வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும், ஸோ வந்து எல்லாமே அப்படி கலந்துரும். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இது மாதிரி காராபூந்தி செய்யக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சவுண்ட் வேணால் காமிக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்ஸஸ் ஜீவி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக நான் என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கேன், ரிங் முறுக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் கையில் மாட்டிட்டு மற்ற பசங்களுக்கு காமிச்சு காமிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குமே, அதுதான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அரிசி மாவு, பாசிப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1/2 ஹவர் முன்னாடியே. உளுந்து வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நெய், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு, பெருங்காயம், மஞ்சள் தூள், சீரகம், எள்ளு. உளுந்து வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு 1/2 ஹவர் முடியே ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1 கப் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கலருக்காக நான் இதை எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன். இதில் வந்து 3 ட்ரிக்ஸ் இருக்குது இது செய்யறதுக்கு, அப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும், இல்லைன்னா வரவே வராது. அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம்லையே, ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க. 2 ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. உளுந்து வந்து வெள்ளை உளுந்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கு வந்து நம்ம நெய்யும் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் இல்லை ஆயில் எதுவும் ஊற்றிக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா மாவு வந்து வறுக்காமல் போட்டோம்னா இந்த ரிங் உருக்கு வராது. செகண்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி கொதிச்சாதான் நமக்கு வந்து அந்த ரிங்கு கரெக்டாக வரும்.
கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படித்தான் இருக்கும், உதிரி உதிரியாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆறிடுச்சு, கையில் லைட்டாக வந்து தண்ணி மட்டும் நினச்சிக்கணும், அவ்வளோதான். நினச்சி இந்த மாதிரி உருண்டை வச்சுட்டு இதை வந்து மூணாவது வந்து இதை மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கையில் சுற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு. ஒரு சிலருக்கு சுத்தவே வராது, உடஞ்சி போயிடும். இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சிடும். இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே இதேமாதிரி எடுத்து வச்சிருச்சு. எங்கள் குட்டிஸ் வந்து குட்டி தட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. போட்டதுமே திருப்பி விட்றாதீங்க, உடஞ்சிரும். அதுவாகவே மேலே வந்துடும். வரலன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு, நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ இது வந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே இதேமாதிரி எடுத்து வச்சிடலாம். திண்டுக்கல் கிச்சன் 2 சமையலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, திவாலிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காரம் வெரைட்டி தான் ரெடி பண்ண போகிறோம். ஆமாங்க, சூப்பரான கோதுமை பப்பட் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க திண்டுக்கல் கிச்சன் 2க்கு போகலாம். ரொம்பவே கிரன்ச்சியாக இருக்கக்கூடிய கோதுமை பப்பட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கோதுமை பப்பட் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கோம், 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் 5 வரமிளகாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருந்தோம். அந்த கோதுமை மாவு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையும் அந்த வரமிளகாவையும் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பிசையும் போது இந்த அளவுக்கு வந்துடணும் இந்த பதத்துக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி விரிச்சுக்க போகிறோம். நல்லா விரிச்சதுக்கப்புறம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பப்பட் நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், டைமண்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் வந்து ஸ்கொயராக தான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தோம் அப்படின்னா, திவாலிக்கு ரொம்பவே ஏற்ற கோதுமை பப்பட் இப்போ ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு கிடையாது, ஸ்கொயராக பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் பண்ணலாம், சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் ரொம்ப க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும். ஸோ கோதுமை செய்திருக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவும் சத்தான ஐட்டமும் கூட கோதுமை. நிறைய நார்ச்சத்துக்கள் கூட இருக்குது கோதுமையில். பார்த்தோம் அப்படின்னா, திவாலிக்கு ரொம்பவே ஏற்ற கோதுமை பப்பட் இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ அதே டைத்தில் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நமக்கு காரம் வேணும்னா மேற்கொண்டு காரம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திண்டுக்கல் கிச்சன் 2 சமையல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் தாஜுல்ஸ் கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலுக்காக காரம் சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி வரப்போகிறதுனால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கார வெரைட்டிஸ் கண்டிப்பாக செய்வோம். ஸோ கார சேவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் அதோட. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன் நான் ஒரு நல்ல ஒரு வாசனைக்கு. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் அதில் கடலை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஹார்டாக பிசையக்கூடாது, நல்லா சாஃப்டாக இது போல் நல்ல ஒரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அமுங்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. முறுக்கு புளியறதுல மூணு ஹோல் வச்சு அச்சு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ஒட்டாமல் வந்து அழகாக வரும். ஸோ கொஞ்சோண்டு மாவை எடுத்து அதில் வந்து உருட்டி உள்ளுக்க வச்சு இப்போ நம்ம சேவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த மாவை புளிஞ்சு அழகாக விடலாம். எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம வந்து விடலாம், ஏன்னா நம்ம வந்து சேவ் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால பார்த்து சேஃபாக வந்து புளிஞ்சு விடுங்க. மீடியம் ஹீட்டில் வந்து வச்சு புளிஞ்சு விடுங்க, லோ ஹீட்டில் வைக்க வேண்டாம். நல்ல பொன்னிறமாக வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். அதை வந்து ரெண்டு பேட்சாக நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நான் வந்து அதேமாரி புளிஞ்சு விடுறேன், சேஃபாக பார்த்து விடுங்க. நல்ல வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும், ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். கார்னிஷிங்க்காக நான் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதே எண்ணெயில். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் இப்படி கையால் நம்ம நொறுக்கி விட்டோம்னா நல்ல சூப்பரான கரசேவ் ரெடி. சூப்பரான கரசேவ் வீட்லேயே செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனுஸ்ரீஸ் ஹெல்த் கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்துட்ருக்கோம். இஞ்சி பக்கோடா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இஞ்சி பக்கோடா இப்போ கரண்ட் கொரோனா சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட வேண்டிய தீபாவளி டைமில் இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாகப்பட்டினம் சைடுலேருந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவு, ஒரு டம்ளர் கடலை மாவு, ஒரு கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை மாவு, அளவு கரெக்டா எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, 4 பட்டை, 4 கிராம்பு, இஞ்சி வந்து ஒரு 5 கிராம். இஞ்சி வந்து நம்ம இஞ்சி பக்கோடான்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, நெய் வந்து 2 டீஸ்பூன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், பட்டை கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கடலை மாவு, அடுத்து வந்து அரிசி மாவு, கூடவே வந்து பொட்டுக்கடலை மாவு, நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கல் உப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து தண்ணியில் ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெண்ணெயை அப்படியே சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப கொஞ்சம் வந்து நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வந்து பேக் சைடில் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நெய் சூடாக இருக்கும், உங்களால் கையில் வந்து பிசைய முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம கையில் பிடிக்கிற சூடு இருக்கிறப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இலகுன மாதிரி பிடிக்கிறப்ப வந்து நல்லா ஈஸியாக பிடிக்கிற மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து ரிப்பன் பக்கோடா பிடிக்கிற அந்த இதை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா இதில் வச்சு இப்போ வந்து புளிய போகிறோம். தேவைக்கேற்ப வந்து இப்போ எண்ணெய் எடுத்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த இஞ்சி பக்கோடா வந்து புளிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி அழகாக புளிஞ்சிக்கலாம். எவ்வளோ அழகாக புளிய வருதுன்னு பாருங்கள். மாவு தான் நம்ம வந்து கரெக்டாக பிசையணும். ஒரு சைடு வந்து நல்லா அடசல் அடங்கணும். அடங்கினோடனே நீங்கள் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து நல்ல அந்த அடசல் எல்லாமே வந்து அடங்கின பிறகு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பத்தர் இஞ்சி பக்கோடாசியும் வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட சுவையான இஞ்சி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக? இது வந்து தீபாவளி அப்பயே செய்யணும்னு இல்லைங்க, நீங்கள் இப்பயே கூட நீங்கள் வந்து செய்யலாம், செய்யுங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.